வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். பொதுவாக எனக்கு வந்து ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை உண்டு. அதாவது பிரச்சனை, ஒரு பிரச்சனை வந்து நமக்கு வரப்போகுதுன்னா அதுக்குண்டான தீர்வு ஏற்கனவே நம்மக்கிட்ட இருக்கும். இயற்கை எப்போவுமே வந்து முதல்ல ஒரு தீர்வை ரிசர்வில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பிரச்சனையை கொடுக்கும். இதை என் வாழ்க்கையிலையும் பிறருடைய வாழ்க்கையிலையும் பல முறை பார்த்துருக்கேன். அதாவது நாம் பொதுவாக ஐயோ இங்கே எதுவுமே சரியில்லையே, என்ன எதுவுமே சரியில்லையே, இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதாவது பிரச்சனை வந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு நடுக்கிக்கிட்டு இருப்போம். ஆனால் பிரச்சனை வரும், அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வு ஏற்கனவே நம்மக்கிட்ட இருக்கும். அந்த தீர்வை நாம் ஐடென்டிஃபை பண்ணுறோமா இல்லையா, எவ்வளோ சீக்கிரம் ஐடென்டிஃபை பண்ணுறோம், அதெல்லாம் வேறு. ஆனால் இந்த நம்பிக்கை, இந்த நம்பிக்கை கூட வந்து அசைக்கப்பட்டுருச்சு. இந்த கொரோனா வைரஸ் இது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்பம் பொய்யால் உலகமே ஒரு கிராமம் ஆயிடுச்சிடாங்கண்ணா. இது ஒரு காலத்தில் வந்து நம்ம ஜவஹர்லால் நெஹ்ரு இங்கேருந்து லண்டனுக்கு போய் அந்த லேடி மவுண்ட் பேட்டனுக்கு ஷேக்கன் வந்தாங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து ஒரு 10 நாள் கழித்து நம்ம லோக்கல் பேப்பரில் வரும். இன்றைக்கி அப்படி இல்லை, லைவ் கொடுக்குறான். அந்த அளவுக்கு வந்து தகவல் தொழில்நுட்பம் டெவலப் ஆயிடுச்சு. இப்போ தான் பார்த்தேன், கொரோனா வைரஸ் சைனாவில் முதல்ல வெடித்து கிளம்புது, அங்கேருந்து பரவ ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறமும் நம்ம நாட்டில் வந்து ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, என்னது டில்லியில் ஏதோ பாய் மாருங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து ஏதோ ஃபங்க்ஷன் பண்ணாங்க, நல்லா இருக்கு. அதில் வெளிநாட்டிலேருந்து வந்து கலந்துக்கிட்டான் இல்லையா, அவன் மூலமாக தான் வந்து கொரோனா வைரஸ் வந்துதுங்கிறான். அவனுக்கு விசா கொடுக்காம அவன் எப்படி வந்து கலந்துக்க முடியும்? விசா கொடுக்கறது யார்? சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. அது ஒரு பக்கம். இந்த ஈஷா இவன்லாம் வந்து ஞானி, ஒய்யால் முக்காலம் உலர்ந்தவர் தெரியாதா, லட்சக்கணக்கில் ஜனத்தை கூட்டி அடைந்த கொரோனா வைரஸ்ன்னே கிடையாது. பொதுவாகவே மனுஷ உடம்ப மாதிரி ஒரு கேவலமான ஒரு இது படைப்புலேயே கிடையாது, படைப்புலேயே கிடையாது. இந்த முதலிரவு, முதலிரவுக்கு வந்து முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆணையும் பெண்ணையும் உள்ள அனுப்புவாங்க. அங்கே வந்து மல்லிப்பூ போட்டிருப்பாங்க பெட்டெல்லாம், எதுக்கு ஒன்றா வாசனையாக இருக்கணும்னு இல்லை, மல்லிப்பூவுக்கு வந்து இந்த ஸ்கின் ப்ராப்ளம் வர்றத தடுக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்குது, அதனால தான் வச்சுருக்காங்க. அந்தளவுக்கு கேவலமான உடம்பு. ஒரு உடல் இன்னொரு உடலுடன் உறாஞ்சலை தான் ஆப்பு. இதை பக்கிங்க, திருவிழா, வெங்காயம், இது என்ன மெக்கா மதீனா, அப்புறம் நம்ம ஆளுங்க என்னது கிறிஸ்தவர்கள், நான் சொல்கிறது மக்கள் ஓரிடத்தில் குவிவது அப்படிங்கிறது வந்து எந்த காலத்திலையுமே நாட் ரெக்கமெண்டபுள். அதை தவிர்க்க வேண்டும், அதை தவிர்க்க வேண்டும். ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒவ்வொரு மனுஷனும் யூனிக்கு, எவனுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கோ தெரியாது. கொய்யால் பல்ப் மாட்டிக்க, பல்ப் மாட்டிக்க,
எங்கே வையோனுங்க. நான் என்ன சொல்கிறேன், ஆன்மீகம் அப்படின்னா என்ன? ஆன்மா, ஆன்மாங்கிறதே வந்து ஒரு சந்தேகாஸ்பதமான ஒரு சமாச்சாரம். அதுக்கும் உன்னுடைய உடலுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. கொஞ்சம் ஆன்மீகம் என்னங்க, உன்னுடைய ஆன்மாவை நீ வந்து டியூன் பண்ணிக்கோ, டிசைன் பண்ணிக்கோ, பட்டி பார்த்துக்கோ, டிங்கரிங் பார்த்துக்கோ. இங்கே இது நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஆன்மீகத்துலலாம் வந்து நான் சும்மா பிகினர், அவ்வளோதான். நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு சீக்ரெட் என்னடான்னா, ஆன்மீகத்தில் வந்து நீங்கள் ஸ்தூலமாக என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறது ஒரு கணக்கே கிடையாது. நீங்கள் எந்த உணர்வோடு அந்த காரியத்தை செய்கிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். இதில் இது வந்து இந்த கொரோனா வைரஸ் அப்படிங்கிறது வந்து என்னடான்னா இது பெரிய பிரச்சனை தான். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, ஊரடங்கு உத்தரவு உடனே பார்த்தீங்கன்னா கோயம்பேட்டில் கும்பல் கும்பலாகிறான். இப்போ கூட லேட்டஸ்ட்டாக கூட ஏதோ ஒரு ஃப்ளைஓவர் மேலேருந்து ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்காங்க. டில்லி பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்க, அதே போல் இந்த ஹைவே வழியாக நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். இது மக்களும் அப்படி தான் இருக்காங்க, அரசும் அப்படி தான் இருக்குது. இப்போ ஒரு காளை மாடு திருச்சி ஓடுது, நீங்கள் அதை நிறுத்தணும்னா அதனுடைய மூக்கணாங்கயிறை பிடிச்சி நிற்கணும், நிற்க வைக்கணும். அதை விட்டாச்சுன்னா அது வாழை பிடிச்சிக்கிட்டு ஓட வேண்டியதுதான். தொங்கல் பட்ட வாராணிக்கு குக்கல் முறிக்கினட்டுன்னு ஒரு பழமொழிக்குது தெலுங்கில். அதாவது திருடன் வந்து திருடிட்டு போயிட்டான், ஒரு வாரம் கழிச்சு நாய் கொலிச்சுதான். அந்த மாதிரி குதிரெல்லாம் திருடு போன பிறகு லாயத்துக்கு கூட்டு போடுறது எனக்கு ஒன்றுமே புரியல. என்னடா இது, நம்முடைய எல்லா அது என்ன சொல்கிறது, அதை இது நீங்கள் கடவுள்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இயற்கைன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, எனக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது. இப்போ சப்போஸ் இந்த 2019 எலெக்ஷனில் எந்த கட்சிக்கும் மெஜாரிட்டி வராமல் மறுபடி UPA 1 மாதிரி, நான் UPA 2 ஆதரிக்க மாட்டேன். UPA 2 அப்படிங்கிறது வந்து என்னடான்னா, அந்த பழைய கல்யாண குணங்கள் எல்லாம் வந்துருச்சு. யாருக்கு? சோனியா அம்மையாருக்கு. UPA 2 நான் ஆதரிக்க மாட்டேன். UPA 1 மாதிரி எந்த பக்கிக்கும் மெஜாரிட்டி இல்லாமல் ஏதோ அவனை இவனை தாஜா பண்ணிக்கிட்டு ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருந்தா எவ்வளோ பெட்டராக இருந்திருக்கான். இந்த மோடு முட்டிங்க வந்து உக்காந்துக்கிட்டு தமிழ்நாட்டை எடுத்துக்கோங்க. இப்போ கலைஞரை பொறுத்த வரைக்கும் ஜாஜேன்னு பிரிஞ்சு வெட்டி மடிஞ்சப்போ கூட நான் யாரையும் ஆதரிக்க மாட்டேன்னு விட்டார். அது அந்த காலத்துக்கு சரி, என்ன அந்த காலத்துக்கு சரி, இந்த காலத்தில் அதாவது டார்கெட் கார்டனுக்கு இவ்வளோ சந்தா, நீ என்ன வேணால் பண்ணிக்க, என்ன வேணால் பண்ணிக்க, 10% 20% எல்லாம் போய் 70% வரைக்கும் வந்துட்டானுங்க. இந்த காலகட்டத்தில் கூட தாத்தா சொல்லிவிட்டாராம், பாருங்கப்பா புறக்கடை வழியாக நாம் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கக்கூடாது. இது ஒன்றுமே புரியல, தமிழ்நாடுக்கு அதை அப்படி ஆகி போச்சு. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஆந்திராக்காரன், இங்கே ஜெகன்மோகன் ரெட்டி இருக்காப்புல. இது ஜெகன்மோகன் ரெட்டி வந்து ஆகாசத்துலேருந்து குதித்தவர் கிடையாது. குறைஞ்ச பட்சம் அவங்க அப்பாவுடைய லைஃப்பை பார்த்தாப்புல. நீங்கள் எங்கே வேணால் எடுத்துக்கோங்க சரித்திரத்தில், ஒரு காங்கிரஸ் முதல்வர் கட்சியை தாண்டி பரவலான ஆதரவை பெற்றவர் ஒரே ஒரு ராஜசேகர் ரெட்டி தான். அதை பார்த்தா எப்பயும் வந்து ஒரு மகனுக்கு வந்து ஒரு பொறாமை வரும், ஒரு பொறாமை வரும். அடட கிழவன் பயங்கரமாக கலக்கிறானே,
கடவுளை விட எப்படியாவது நாம் ஒரு ஸ்டெப்பு மேலே கறக்கணும். இப்போ ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய அதான் நடவடிக்கைகள் செயல்பாடுகள் இதெல்லாம் நூற்றுக்கு நூறு பர்ஃபெக்ட்டுன்னு நான் சொல்ல வரல. நம்பிக்கை, ஒரு நம்பிக்கை பிறக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து மொத நாள் இத்தனை மாஸ்க்கு இத்தனை இதுக்கு ஆர்டர் போட்டிருக்கோங்கிறான், நேத்திக்கும் அதே கருமத்தை தான் சொல்கிறான். எப்படி நம்பிக்கை வரும்? இப்போ உயிரோடு இருந்தால் உப்பு விற்று போயிச்சுக்கலாம், உயிரே போயிட்டா என்ன பண்ணுறது? ஒன்று அடுத்தது எல்லாம் வீட்டுக்குள்ளவே இருங்க, வீட்டுக்குள்ளவே இருங்கங்கிறான். வீட்டில் உள்ளவங்க யாருக்கும் கொரோனா வைரஸ் இல்லைன்னா பரவாயில்ல, ஒரு நாய் அப்பப்போ வெளியே போய் போய் வருதுன்னு வைங்க, கொரோனாவை கூட்டிக்கிட்டு வந்துடும். அப்போ அந்த குடும்பமே சமாதி. இது ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நான் வந்து சொல்கிறது வந்து என்னடான்னா, இதை வந்து ஜனங்க வந்து என்னை விமர்சிக்கலாம், இன்றைக்கி இருக்கிற எந்த லாயருக்கும் சட்டம் தெரியாது, இன்றைக்கி இருக்கிற டாக்டர்களுக்கு எந்த அளவுக்கு வைத்தியம் தெரியும் அது சந்தேகம்தான், இன்றைக்கி இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு நிர்வாகம் தெரியாது. இப்போ இருக்கக்கூடிய ஒரே ஒரு சாய்ஸ் வந்து என்னடான்னா, இதையெல்லாம் மீறி நாம் நம்ம காப்பாற்றிக்கணும், அவ்வளோதான். நான் வந்து இந்த பக்கிங்க சொல்கிறானுங்க பாருங்க, என்னது புருஷ சூக்தத்தில் இந்த ஸ்லோகம் வருது, அந்த மந்திர ஒளியை கேட்டால் கிருமிகள்லாம் நாசமாக போயிடும். இதெல்லாம் வந்து என்னடான்னா ஸ்வீட் நத்திங்ஸ், என்ன ஸ்வீட் நத்திங்ஸ். பிரச்சனை வர்றதுக்கு முன்னே நீ எதை வேணால் ஃபாலோ பண்ணிக்கிட்டு அழுவு, அது உன் நம்பிக்கையை சார்ந்த விஷயம். பிரச்சனை வந்துருச்சு, பிரச்சனை வந்துட்டப்ப இதெல்லாம் கழட்டி வச்சிடலாம், என்ன கழட்டி வச்சிடணும். இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய இதில் ஒரு கதை வரும். ஒரு குரு வந்து சிஷ்யனுங்களுக்கு சொல்லுவார், எங்க எல்லாமே நாராயண சுரூபம்தான் அப்படின்னு. திடீர்னு ஒரு யானை வந்து மதம் பிடிச்சி ஓடி வரும். பாகன் வந்து ஐயோ யானைக்கு மதம் பிடிச்சிருச்சு எல்லாம் ஓடுங்க ஓடுங்கன்னுவாங்க. அதான் புது சிஷ்யன் யானையும் நாராயணன் தானே அப்படின்னு போகிறான், யானை தூக்கி போட்டுருது. குருக்கிட்ட வந்து என்ன குரு இப்படி ஆயிடுச்சுன்னு கேட்பான். அது குரு சொல்லுவாராம், ஆனால் நாயே யானை நாராயண அம்சம்தான் இல்லைன்ல, அந்த பாகனும் நாராயண அம்சம்தானே, அந்த பாகன் சொன்னால நாய்க்கு இது யானைக்கு மதம் பிடிச்சிருச்சின்னு ஓடி போக வேண்டியது தானடாங்கிறாரு. அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இவனுங்க எப்படி, நான் தான் சொல்கிறேனே, இங்கே வந்து எல்லாமே நல்லது தான், நட்பு நல்லது, நண்பர்கள் துரோகம் செய்யலாம், காதல் நல்லது, காதலர்கள் பிரியலாம், இருக்கிறதுலையே கேவலமான ஒரு இது எதிரானா மனுஷன்தான். இது உயிருக்கே வந்து ஆப்பு வந்துருச்சு. இந்த நேரத்துலேயாவது சின்ன சின்ன பலவீனங்கள், சின்ன சின்ன சொறி என்ன சொறி இதெல்லாம் அடக்கிக்கிட்டு பொத்திக்கிட்டு இருந்தால் உசுரோடு இருக்கலாம், பார்த்து செய்யுங்க. நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.